ஐம்பது கஸ்டமர் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஐம்பது கஸ்டமர் கிரெய்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லேண்டை கிரையும் பண்ணி அவங்க கையில் வந்து நம்ம கொடுத்துறோம் டாக்குமெண்ட் கொடுத்துரும் அவங்களுக்கு மாத வருமானமா மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுத்துரும் அதுவும் அறுபது மாதத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அறுபது மாதம்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆமாம் அஞ்சு வருஷத்துக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ அவங்க மூணு லட்ச ரூபா ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அவங்க திருப்பி வந்து நம்ம மூணு லட்ச ரூபா வந்து ரிட்டனே கொடுத்துறோம் ரெடி கேஷ் பண்ணக்கூடிய ஐம்பது கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத வருமானமா ஒரு சைட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா மாச வருமானம் ஐயாயிரம் ரூபா கிடைக்கும் ரெண்டு சைட்டு கரையும் பண்ணீங்கன்னா மாத வருமானமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் கிடைக்கும் மூணு சைட் நீங்கள் கரையும் பண்ணீங்கன்னா பதினஞ்சாயிரம் தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில யாருமே கொடுக்காத ஒரு ஆஃபர் இந்தியாவில நீங்க பார்க்காத ஒரு வீடியோ தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா ஒரு இடத்த வந்து இலவசமாக ஏன்னா எந்த ஒரு சைட்டுமே லோ பட்ஜெட்ல இந்தளவுக்கு பஸ் போற மெயின் ரோட்டு மேலே எங்கேயுமே இருக்காது லோ பட்ஜெட் சைட்ஸ் எங்கேயுமே இருக்காது கண்டிப்பாக வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் மார்க்கெட் விட ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் மெயின் விட்டு இறங்குனே சைட் இருக்கு செகண்டு தேர்ட் திங் வந்து சுலப மாசத்தவணை திட்டத்தில் நம்ம சைட் தரோம் ஆமா நான்காவது பாயிண்ட் என்னன்னா இதுல வீடும் கட்டி தரோம் சரிங்களா அதனால வந்து சைட்டோட அப்ரிசியேஷன் ஹண்ட்ரட் இருக்கும்

ஓகேங்களா மெயின் ரோடு இருக்கு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆனனே நம்ம சைட்டு வந்துடும் ஓகேங்களா மெயின் ரோட்லேருந்து நம்ம அப்படியே வந்து சைடுக்குள்ள வந்துடலாம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஏனா எந்த ஒரு சைட்டுமே லோ பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு பஸ் போகிற மெயின் ரோட் மேலே சைட் எங்கேயுமே இருக்காது லோ பட்ஜெட் சைட்ஸ் எங்கேயுமே இருக்காது கண்டிப்பாக வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இல்லை அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே தான் இருக்கும் நாங்கள் ரோட்டு மேலே மெயின் ரோட்டு மேலயே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல அதுவும் சுலப மஸ்தவணி திட்டத்தில் தரோம் ஓ மாசத்தவணை மாதமா இருக்கு மாத தவணை திட்டம் இருக்குது இது ஒரு பார்சல் அமௌண்ட் ஒரு டென் தௌசண்ட்ல ஃபிஃப்டி தௌசண்ட்ல ஒன் லேக் அந்த மாதிரி பார்சல் அமௌண்ட் மட்டும் கஸ்டமர் பேமெண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டியூ கான்செப்டே நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து ரெடி கேஷ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் எங்களோடய ஐம்பதாவது ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் ப்ரா இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கஸ்டமர் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஐம்பது கஸ்டமர் கிரைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லேண்டை கிரைம் பண்ணி அவங்க கையில் வந்து நம்ம கொடுத்துறோம் டாக்குமெண்ட் கொடுத்துறோம் அவங்களுக்கு மாத வருமானமாக மாதம் மாதம் ஐயாயிரம் கொடுத்துறோம் அதுவும் அறுபது மாதத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அறுபது மாதம்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆமாம் அஞ்சு வருஷத்துக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ அவங்க மூணு லட்ச ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அவங்க திருப்பி வந்து நம்ம மூணு லட்ச ரூபா வந்து ரிட்டனே கொடுத்துறோம்

வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதமும் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் லேண்டோட வேல்யூஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஹைப் ஆகிருக்கும் ஸோ இது வந்து இந்த மாதிரி மூணு ட்ரிபிள் பெனிஃபிட்டில் வந்து இந்த இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் வந்து எல்லா கஸ்டமருக்கும் எங்களால் பண்ண முடியாதுங்க முதல்ல வந்து கிரையும் பண்ணக்கூடிய ஐம்பது கஸ்டமர் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது ஆமாங்க இது இவங்களோட ஐம்பதாவது ப்ராஜெக்ட்டு கோல்டன் ப்ராஜெக்ட்னால ஒரு ஐம்பது பேர்த்த சூஸ் பண்ணி ஐம்பது பேர்த்து சூஸ் பண்ணியெல்லாம் இல்லை யார் ஃபர்ஸ்ட் ஐம்பது பேர் வர்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ஐம்பது வரதில்லை ஃபர்ஸ்ட் ஐம்பது வந்து கிரையை பண்ணுவோம் பண்ணணும் அதான் ஃபுல் பேமெண்ட் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் அதான் நீங்கள் இலவசமாக ஆன மாதிரி தான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மாதம் மாதம் ஐயாயிரூவா உங்களுக்கு போட்டு விட்டுருவாங்க மாதம் எப்படி சம்பளம் கிரெடிட் ஆகோ அந்த மாதிரி உங்க பேங்க்கு ரூபா கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் வந்துருதுங்க மாசம் ஐயாயிரம் ரூபா மீனிக்கு அப்போ நீங்கள் ஒரு மூணு லட்ச ரூபாய் சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா சில பேர் வந்து இன்னொரு பிளாட் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க ஆமா 6 லட்சம் ரூபாய் கொடுத்து ரெண்டு மணை வாங்கினா 10000 ரூபாய் கிடைக்கும் மாசம் மாசம் 10000 மாசம் 10000 மாசம் 10000 ரூபாய் 6 வருஷம் 60 मंथ्स கிடைக்கும் 5 வருஷத்துக்கு கிடைக்கும் ஐயோ என்ன காசு இல்ல இல்ல இல்லடி நான் ஒரு 10 பிளாட் வாங்கி போட்டுருவேன் 5 வருஷத்துல எனக்கு அது வந்து பாத்தா எல்லா கஸ்டமருக்கு வந்து பார்த்தனா உங்களுக்கு பார்த்த ஒரு 10 கஸ்டமர் பார்க்கறாங்க 10 கஸ்டமர் புக்கிங் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தா இது ஃபாஸ்டா புக்கிங் போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த கான்செப்ட் எங்கயுமே கிடையாது அது அதிகமா இல்ல சார் நீங்க நீங்க வந்து ஒரு செண்டோட விலை 8 லட்சம் 10 லட்சம்னு சொன்னீங்கனா கூட யோசிக்கலாம் கிரையம் பண்றது மார்க்கெட் பிரைஸ் விட ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் மெயின் ரோடு விட்டு இறங்குனோடனே சைட் இருக்குது செகண்டு தேர்ட்டிங் வந்து சுலப மாசத்தான திட்டத்தில் நம்ம சைட் தரோம் ஆமா நாலாவது பாயிண்ட் என்னன்னா இதில் வீடும் கட்டி தரோம் சரிங்களா அதனால் வந்து சைட்டோட அப்ரிசியன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஒன் பிஹெச்கே டென் லேக் லெவன் லேக்ஸ் பட்ஜெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடும் கட்டித்தரோம் ஆனால் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட லேண்டோட அப்ரிஷேஷன் வேல்யூ வந்து டெஃபினெட்டாக இருக்கும் ஃபிஃப்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கும் அது வந்து ஒன்லி இந்த இங்கே இங்கே இருக்கிற எழுநூற்றம்பது சைட்டில் ஐம்பது கஸ்டமர் மட்டும்தான் இந்த நாங்கள் ஆஃபராக கொடுக்க போகிறோம் ஸோ வந்து இமீடியேட்டாக கீழே பிளே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள் ரெடி கேஷ் பண்ணக்கூடிய ஐம்பது கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத வருமானமாக ஒரு சைட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா மாதம் வருமானம் ஐயாயிரம் ரூபா கிடைக்கும் ரெண்டு சைட்டு கரையும் பண்ணிங்கன்னா மாத வருமானமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் மூணு சைட் நீங்க கிரைம் பண்ணீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் சோ இந்த மாதிரி எவ்வளவு சைட் வேணாலும் நீங்க வந்து இங்க கிரைம் பண்ணிக்கலாம் ஒன்னும் இல்லைங்க நம்ம இங்க ஒரு ஒரு வீடு வாங்குறாங்க ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கொடுத்து ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு மாச வருமானமோ ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும் ஐம்பது லட்சம் அறுபது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அங்க ஒரு டெனன்ட் போட்டு ஒர்க் பண்ணாதான் அந்த இன்கம் அவங்க ஜென்ரேட் பண்ண முடியும் நீங்க ஒரு மனையே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆறு லட்ச ரூபா கொடுத்து வாங்கினாலும் நாங்கள் பத்தாயிரம் ரூபா அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி வந்து பத்தாயிரம் ரூபா தரும் அஞ்சு வருஷத்துக்கு அவங்களுக்கு தரும் மனையோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அவங்களோட போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ரிட்டர்ன் வந்துடும் ஸோ சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துட்டு இருக்கோம் கீழே ஸ்டிப்பில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான கேப் ஃபெசிலிட்டி நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கால் பண்ணிக்கலாம் திருச்சியிலேருந்து மதுரையிலேருந்து எங்கேருந்து நான் கால் பண்ணியிருக்கலாம் கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் லேண்ட் ஆனீங்கன்னா போதும் அங்கேருந்து எங்களோட ஸ்டாஃப் வந்து அவங்க கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ கேப் ஃபெசிலிட்டி நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்து நம்ம சைட்டை விசிட் பண்ணி காட்டலாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும் உங்களுக்கு சூப்பருங்க சார் அதாவது பார்த்தீங்கன்னா இது சார் சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாருமே கொடுக்காத ஒரு ஆஃபர் இந்தியாவில் நீங்கள் பார்க்காத ஒரு வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா ஒரு இடத்த வந்து இலவசமாக வாங்க போகிறீங்க உங்களுக்கு நான் இன்னொரு ஐடியா கூட சொல்கிறேன் நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு லேண்டை வந்து மாத தவணையில் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதுவே சூப்பர் ஆப்ஷனு அதை யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் வேறு பக்கம் எங்கிட்டாச்சும் கூட கடன் வாங்கி ஒரு மூணு லட்ச ரூபா கொண்டு வந்து இங்கே கொடுத்துருங்க கொடுத்து கிரையம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இங்கே வர ஐயாயிரம் வாங்கி நீங்கள் அங்கிட்டு இஎம்ஐ கட்டுங்க இது உங்களுக்கு இன்னொரு ஆஃபரும் கூட சரிங்களா இது சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு மூணு லட்சரூவா கொடுத்து ஒரு பிளாட் வாங்குறதை விட ஒரு ஒரு ஆறு லட்சம் ஒம்பது லட்சம் கொடுத்து ஒரு மூணு பிளாட்டாக வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் மாதம் பதினஞ்சாயிரூவா இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஸோ ஒரு சூப்பரான ஆஃபர் இது சுற்றி இருக்கக்கூடிய வசதிகள்லாம் எப்படி சார் ஸ்கூல் காலேஜ் நீங்களே பார்க்குறீங்களா மெயின் ரோடு பக்கம் மெயின் ரோடு வண்டி சைடு போய்கிட்டே தான் இருக்கும் இந்த சைடு கிணத்து கிடவு அந்த சைடு போயிட்டிங்கன்னா பாப்பும் வண்டி இருக்குங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டுவாவி வடச்சித்தூர் அப்புறம் செட்டி செட்டிப்பாளையம் செட்டிப்பாளையம் எல்லாமே பக்கம்தான் ஹெவி டிராஃபிக் கொஞ்சம் ஆமாம் ஆமாம் பாருங்கள் வண்டி வந்துகிட்டே இருக்குது

புக்கிங்ஸ் வந்துட்டு இருக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை துபாயிலிருந்து வெளிநாடுகள் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்து அட்மேர் ஆகி புக்கிங் போயிட்டு இருக்கு ஸோ அவ்வளவு ஃபாஸ்ட்டாக வந்து புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு உங்கள் மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தீங்கன்னா அப்படிதானே சார் மக்கள் கூட்டம் இது யாருக்கும் தெரியல இது மக்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களால இது பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படி பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பயனடையட்டும் கண்டிப்பா ஏன்னா சூப்பரான ஆஃபருங்க அது போக வீடெல்லாம் கட்டி கொடுக்க முடியுமா சார் நீங்க டெஃபினட்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் சொன்ன இல்லைங்க லெவன் லேக்ஸ் பட்ஜெட்லேருந்து ஒன் பிஎஸ்கே நம்ம பண்றோம் டூ பிஎஸ்கே வேணும் அப்படின்னா உங்களுக்கு எயிட்டீன் லேக்ஸ் நைன்டீன் லேக்ஸ்லேருந்து டூ பிஎஸ்கே பண்ணிக்கலாம்

ஓகே வீடு ஆனால் மட்டும்தான் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ள வரும் ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா சப்போர்ட்ஸுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து உள்ள கொண்டு வர முடியும் ஸோ அதனால் வந்து எந்த எந்த ப்ராஜெக்ட் இருந்தால் நாங்கள் லேண்டு மட்டும் சேல் பண்ணுற எந்த ப்ராஜெக்ட்டுமே இருக்காது எல்லா ப்ராஜெக்ட்டுலையுமே வீடு கட்டி கொடுக்குறது மெயின் கான்செப்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ தான் வந்து ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஆகும் அப்போ தான் வந்து அந்த வாங்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஆகும் நாளைக்கு ரீசேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா டெஃபினெட்டாக எப்போ வேணாலும் இமீடியாக ரீசேல் பண்ணலாம் நல்ல ஒரு க்ரோத்தோடு ரீசேல் பண்ணலாம் மெயின் திங் அதுதான் நீங்கள் லோ பட்ஜெட்டில் எங்கேயோ ஒரு அவுட்டரில் போய் வாங்கி வாங்கிட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைங்களோட ஒரு எஜுகேஷனுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா தக்குனு போய் வந்து ரீசேல் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி மெயின் ரோட் பக்கத்துல லோ பட்ஜெட்ல வாங்கி போட்டிங்கன்னா நாளைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ரோத் ஆயிரும் நீங்க நீங்கள் மூணு லட்சம் இது கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அடுத்த வருஷமே இது ஆறு லட்சம் இல்ல பத்து லட்சம் அந்த மாதிரி சேல் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக சேல் பண்ணிக்கலாம் வீடு கட்டி கொடுக்குறோம் இமீடியட்டாக சேல் பண்ணிக்கலாம் டெஃபினட்டாக இது வந்து க்ரோத் இருக்குங்க சரிங்களா கோயமுத்தூரோட வளர்ச்சிக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப அடுத்த வருஷமே உங்களுக்கு டபுள் த ரேட் ஆகும் ரெண்டு ஏன்னா இது வந்து ரெண்டு ரோடுமே கனெக்ட் ஆகுதுங்க பொள்ளாச்சி ரோடு டெவலப் பண்ணாலுமே இங்கே அஃபெக்ட் ஆகும் அதே மாதிரி திருச்சி ரோடு பாலம்பட்டி எல்லாத்துக்குமே வந்து இப்போ ரெண்டுக்குமே சென்டராக இருக்குது எந்த ஏரியா டெவலப் பண்ணாலுமே இந்த ஏரியா வந்து அதோட க்ரோத் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் இன்னும் வெயிட் பண்ண வேண்டாம் கீழே ஸ்டிப்பில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ணி இமீடியட்டாக இந்த வீட்டு மனை வந்து புக் பண்ணுங்க ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னாலும் ஸ்டிப்பில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்க ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கும் ஸோ கேப் ஃபெசிலிட்டியுமே அவைலபிள் இருக்கு ஸோ இமீடியட்டாக ரேட்டை பார்த்து உங்களோட வீட்டு மணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அம்யூனிட்டி சொல்லணும்னா எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம் மற்ற சைட்டில் வந்து ஆஃபர் இல்லாத சைட்டில் தான் அடிக்கிட்டே போகணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதுவே இந்த வீடியோக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும் ஸோ நம்ம மார்க்கெட் தமிழர் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க ஒரு சூப்பர் டூப்பர் ஆஃபருங்க அதாவது எப்படின்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு இடத்த வாங்கிடலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கிரையம் பண்ணிங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் வாங்கின பேமெண்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் மாதம் மாசம் உங்களுக்கு சேலரி மாதிரி கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் சூப்பரான வீடியோ எடுத்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சார் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க சார் கண்டிப்பா இதுல வந்து சைட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக்கிங் போயிட்டு இருக்கு சோ இது வந்து எல்லா சைட்டுக்குமே இன்னி அடுத்த ப்ராஜெக்ட்ல இந்த ஆஃபர் இருக்குமாங்கிறது தெரியல முடியாது ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ்ல தான் நாங்கள் கொடுப்போம் இது ஐம்பதாவது இனி அடுத்த ப்ராஜெக்ட்லயும் கிடையாது இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஜெக்ட்லேயும் இந்த ஆஃபர் கிடையாது இந்த ப்ராஜெக்ட்டில் மட்டுந்தான் இந்த ப்ராஜெக்ட்டில் மட்டும்தான் வெறும் முதலில் வரக்கூடிய ஐம்பது கஸ்டமருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது கீழே இருக்க நம்பருக்கு இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் டிலே பண்ணிட வேண்டாம் நீங்கள் எந்த டவுட்டுமே இது பண்ண வேண்டாம் நீங்கள் எதாவது டவுட் இருக்குன்னா டேரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்து லீகல் செக் பண்ணுங்கள் சைட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் மெயின் ரோட்டு மெயின் ரோடு விட்டு இரவு சைட்டுக்குள்ளே போயிடலாம் எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்குது இமீடியட்டாக வீடு கட்டுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து சைட்டில் இருக்குது நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம் இமீடியட்டாக கீழே ஸ்ட்ரிப்பில் இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களோட வீட்டு மனையை சூஸ் பண்ணுங்கள்